டாக்டர் சசிமீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். தமிழன் 24 செய்திகளுக்காக ஜோதி அசோக்குமார். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் இருந்து பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி. கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த இந்திய பிரஜைக்கு கொரோனா. கடலோரமாக ஒதுங்குகின்ற பொருட்களை பொதுமக்கள் தொட வேண்டாம் என எச்சரிக்கை. கொரோனா சிகிச்சை நிலையத்தில் உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை, நோயாளிகள் விசனம். வெளிநாட்டில் இருந்து பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி. வெளிநாட்டில் இருந்து பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்குள் பிரவேசிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் கடந்த 14 நாட்களுக்குள் இந்தியாவிற்கு சென்ற பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் மேலதிக அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் உபாலி தர்மதாச தெரிவித்தார். கொரோனா பரவல் தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து மே 21 முதல் 31 வரை வெளிநாட்டிலிருந்து பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த இந்திய பிரஜைக்கு கொரோனா. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் பால் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த இருவரில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளுக்கு அமைய அவர்களில் இந்திய பிரஜையான ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் இது இந்திய திரிபு வைரஸா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடலோரமாக ஒதுங்குகின்ற பொருட்களை பொதுமக்கள் தொட வேண்டாம் என எச்சரிக்கை. கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் கடற்பரப்பில் ஒதுங்குகின்ற பொருட்கள் எதனையும் பொதுமக்கள் தொட வேண்டாம் என கோரப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே நீர்கொழும்பில் கரையொதுங்கியுள்ள பொருட்கள் தீ விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து கசியும் ரசாயன திரவியங்களின் படிமங்களாக இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எனவே கடலோரமாக ஒதுங்குகின்ற பொருட்கள் எதனையும் பொதுமக்கள் தொட வேண்டாம் என்று அது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. MV எக்ஸ்பிரஸ் பால்ஸ் என்ற கப்பலில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தீப்பரவல் ஏற்பட்டிருந்த நிலையில் கடற்படையினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த கப்பலில் செவ்வாய்க்கிழமை காலை முதல் மீண்டும் தீப்பரவல் ஏற்பட்டிருந்ததுடன் இதனால் இருவர் காயமடைந்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் போர்க்கப்பலில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இந்த கப்பலில் இருந்து 25 பணிக்குழுவினர் கடற்படையினரால் நேற்று மீட்கப்பட்டனர். தீயணைப்பு பணியில் இலங்கை கடற்படைக்கு மேலதிகமாக இந்தியாவினாலும் கப்பல்களும் விமானங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா சிகிச்சை நிலையத்தில் உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை, நோயாளிகள் விசனம். வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை நிலையத்தில் உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என நோயாளிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தற்பொழுது மழையுடனான காலநிலை மற்றும் அதிக காற்று வீசி வருவதால் விடுதிக்குள் மழைத்துறல்கள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வயது முதிர்ந்த நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். எனவே நோயாளர்களின் நலன் கருதி குறித்த வைத்தியசாலையில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் 200 கட்டில்களை கொண்ட கொரோனா வைத்தியசாலையாக இராணுவத்தினரால் அண்மையில் மாற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வழங்கியுள்ள அறிவுறுத்தல். கோவிட் தடுப்பூசி வழங்கும் பணியை இன்று முதல் தொடர்ந்து முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அதிகாலை இலங்கை வந்தடைந்த 500,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகளை இவ்வாறு வழங்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து 4,700 PCR கருவிகள் இலங்கைக்கு வருகை. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தினால் 13 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 4,700 PCR பரிசோதனை கருவிகள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. பசிபிக் ஆக்மெண்டேஷன் அணியின் பணிப்பாளர் ஸ்பிரட் லீடர் மற்றும் சிவில் ராணுவ துணைப்பிரிவின் பணிப்பாளர் டோனி ஷூ ஆகியோர் இந்த PCR கருவிகளை ராஜாங்க அமைச்சர்களான சுதர்சனி பெர்னாண்டோ புலே மற்றும் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் ஆகியோரிடம் வழங்கினர்.
இலங்கையின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் இவை வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு நேற்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு சில மணித்தியாலங்களில் 7 பேர் பலி. இலங்கையில் நேற்றைய தினம் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு சில மணித்தியாலங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த உயிரிழப்புகள் 6 விபத்துகளினால் ஏற்பட்டதென போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பின்தணிய கெஸ்பேவ, மகபாகே, மஹியங்கனை, ஜெயபுரம், பன்னல ஆகிய பிரதேசங்களில் இந்த நபர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் கடமையாற்றும் 10 பேருக்கு கொரோனா. பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் கடமையாற்றும் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுரங்க ரணசிங்க, அனோம ஹையன் துடுவ, எம் கே விக்ரமராச்சி, நவோ சச்சர, பந்துல பெர்னாண்டோ, துஷார சஞ்சீவ, பியுமி ஜெயதிலக, டி பத்மாவதி திலக் மற்றும் ருவான் ஆகியவர்களே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். கொழும்புவில் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் ஆம்புலன்ஸில் பிறந்த குழந்தை. கொழும்புவில் சுவசெறிய ஆம்புலன்ஸிற்குள் குழந்தை பிரசவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பிரசவிக்கப்பட்ட குழந்தையும் தாயும் கழுபோவில வைத்தியசாலையில் மிகவும் ஆரோக்கியமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் கழுபோவில வைத்தியசாலை தாதி ஒருவர் பேஸ்புக்கில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். நேற்று காலை 1990 சுவசெறிய சேவையில் பணியாற்றும் ரவீந்து ஆம்புலன்ஸிற்கு வெளியே வரும்பொழுது கையில் குழந்தையுடன் வந்தார். குழந்தை குறித்து அவரிடம் வினவிய போது, மிஸ், நாங்கள் தற்பொழுது இந்த குழந்தையை பிரசவித்தோம். பிரசவித்த குழந்தையே இது. குழந்தையின் தாய் உள்ளே உள்ளார். எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்தது. தனக்கு பிரசவ வலி வந்துவிட்டதாக பெண் ஒருவர் கூறினார். உடனடியாக சென்று பார்க்கும்பொழுது குழந்தை பிரசவிக்கும் நிலையில் இருந்தார். ஆம்புலன்ஸில் ஏறியதும் குழந்தை பிறந்துவிட்டது. நான் தான் குழந்தையை வெளியே எடுத்தேன் என ரவீந்து குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் பரவும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் தொற்று பரவியுள்ளதா என்பது குறித்து சிந்திக்காமல் குழந்தை பிரசவித்த இந்த சேவையை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அத்துடன் இந்த காலப்பகுதியில் சுவசெறிய ஆம்புலன்ஸின் சேவையில் பணியாற்றும் ஊழியர்களின் பணியை பாராட்ட வேண்டியது கடமை என தாதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஈழத் தமிழர்களுக்கு எதிரான தி ஃபேமிலி மேன் 2 தொடரை தடை செய்ய தமிழக அமைச்சர் அவசர கடிதம். அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பாக உள்ள தி ஃபேமிலி மேன் 2 தொடரை தடை செய்யும்படி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகருக்கு தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பில் குறித்த கடிதத்தில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, தி ஃபேமிலி மேன் 2 என்ற ஹிந்தி தொடரின் முன்னோட்டம் ஈழத் தமிழர்களின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாகவும் இழிவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ளது. தமிழ் பண்பாட்டை இழிவுபடுத்தும் வகையிலான கருத்துக்களை கொண்ட தொடரை எந்த வகையிலும் ஒலிபரப்புக்கு ஏற்ற மதிப்புகளை கொண்டது என கருத முடியாது. தமிழ் பேசும் நடிகையான சமந்தாவை பயங்கரவாதியாக காட்சிப்படுத்தி உள்ளது உலகெங்கும் வாழும் தமிழர்களின் பெருமையின் மீதான நேரடி தாக்குதல். இதுபோன்ற விஷத்தனமான பரப்புரையை யாராலும் சகித்துக் கொள்ள முடியாது. இந்த தொடரின் முன்னோட்டம் ஏற்கனவே தமிழகத்தில் வாழும் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இடையே பெரும் எதிர்ப்பை உண்டாக்கியுள்ளது. இத்தொடரானது ஈழத் தமிழர்களின் உணர்வுகளை மட்டுமல்லாது தமிழக தமிழர்களின் உணர்வுகளையும் பெருமளவில் புண்படுத்தியுள்ளது. இத்தொடர் ஒளிபரப்பப்பட்டால் மாநிலத்தில் நல்லிணக்கத்தை பேணுவது கடினமாகும். அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பாக உள்ள இந்த தொடரை தமிழகத்தில் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் நிறுத்தவோ அல்லது தடை செய்யவோ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.